இது மகிமை நேரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் சுருக்கமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் மெதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரம் நாம் கடுமையான சொற்களால் பிறரை காயப்படுத்தி புண்படுத்தி அவர்களை வருத்தத்திற்கு ஆட்படுத்தி விடுகிறோம். ஆனால் மெதுவான வார்த்தைகளால் நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் என்று. கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆம், நாம் கடுமையான சொற்கள் பேசுவதினால் அநேகரை கோபத்திற்கு ஆளாக்கி விடுகிறோம். ஆனால் மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை கூட மாற்றிவிடும் என்று இந்த வசனம் சொல்கிறது. மேலும் யாக்கோபு 1:19 நாம் பார்த்தோமானால் பேசுவதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பொறுமையுள்ளவர்களாய் நாம் பேசும்போது நமது வார்த்தை மெதுவானதாக வெளிப்படும் என்பது உறுதி. பொதுவாக மிருகங்கள் தனது கொம்புகளால் மற்றவர்களை தாக்குகிறது. தனது எதிரி தன்னை தாக்க வரும்போது தனது கொம்புகளை வைத்து அது தன்னை தற்காத்து கொள்கிறது. பூச்சிகள் மற்றவர்களை கடிப்பதின் மூலமாய் கொட்டுவதின் மூலமாய் தன்னை பாதுகாத்து தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்து கொள்கிறது. இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் தனது நகங்கள் பற்களை தற்காப்பிற்காகவும் உணவை தேடுவதற்காகவும் அது பயன்படுத்தி கொள்கிறது. ஆனால் மனிதனோ எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிற ஒரு கருவியை வைத்து மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அதாவது எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ள ஆயுதம் நாவு. அதனால்தான் மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். இந்த நாவினால் ஏற்படும் காயம் குணமடைவதே இல்லை. அது இருதயத்தில் மாறாத வடுவாக மாறிவிடுகிறது. அணுகுண்டை விட அது அதிக சேதத்தை உருவாக்கி விடுகிறது. இதனால் பல கலவரங்கள் பல அழிவுகள் இந்த நாவின் நிமித்தமாய் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மெதுவான பிரதியுத்திரம் எப்படி உக்கிரத்தை மாற்றும் என்று ஒருவருடைய வாழ்க்கையின் இருந்து நாம் தியானிக்கலாம் என்று பார்க்கிறோம். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வேதவசனம் சொல்கிறது. 1 Samuel 25 நாபால் அபிகாயிலை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 Samuel 25:14 கூறுகிறது, அவர்கள் பேரில் அவர் சீறினார் என்று பார்க்கிறோம். நாபால் தாவீதின் படைவீரர்கள் மீது சீறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமாம், சீறுதல் என்பது கோபப்படுதல் என்று அர்த்தம். கடுமையான சொற்களால் அவன் சீறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாபாலை குறித்து பார்க்கும்போது அவன் கர்மேலிலே அவன் தொழிலை செய்து வந்தான். அதாவது அவன் மகாபாரி குடித்தனக்காரனாய் மிகப்பெரிய செல்வந்தனாய் அவன் காணப்பட்டான். 3000 1000 அவனுக்கு இருந்தது. அவனது சொத்து மதிப்பீடு தான் அவனது பெயருக்கு முன் காணப்படுகிறது. அதாவது அவனது கால்நடையின் எண்ணிக்கையை வைத்து தான் செல்வத்தை அவர்கள் அளவீடு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனாய் இருந்தான். அவன் ஆடு மாடுகள் அந்த கர்மேல் மலையில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது தாவீதின் படைவீரர்கள் எல்லாரும் அதற்கு சேதப்படுத்தாமல் அதை மற்ற மிருகங்களிடமிருந்து பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாபால் ஒரு முட்டாள்தனமானவன் என்று வேதவசனம் கூறுகிறது. அவன் பெயரோடு முட்டாள் ஒட்டி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. முட்டாள்தனமாக அவன் தாவீது தனக்கு செய்த நீதிக்கு பதிலாக அநீதியை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு முரடன், துராகிரதன், பேலியாளின் மகன் என்று சொல்லப்பட்டது போல அவன் ஒரு மென்மையான தன்மை இல்லாமல் முரட்டுத்தனத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஆனால் இந்த நாபால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆடுகளுக்கு முடி கத்திரிக்கிற காலம் வரும். அப்பொழுது செல்வம் மிகுதியாய் அந்த செல்வந்தர்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யார் அவர்களிடம் உதவி கேட்டாலும் மறுக்காமல் உதவி செய்வார்கள். அந்த சூழ்நிலையில்தான் தாவீது நாபாலிடம் தனது ஆட்களை அனுப்பி
வேறு எதையும் கேட்கவில்லை. உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புமாறு கேட்கிறான். 10 பேரை வனாந்திரத்தில் இருந்து அனுப்பி இந்த மேய்ப்பர்கள் எல்லாவரையும் நாங்கள் பார்த்தோம், பாதுகாத்தோம். இப்பொழுது செல்வம் செழிக்கின்ற இந்த காலத்தில் உணவுப் பொருட்களை எங்களுக்கு கொடுத்து அனுப்பு அப்படி சொல்லும்போதுதான் அவன் சீறினான் என்று பார்க்கிறோம். ஒரு உதவி செய்கிற தருணத்திலும் உதவி செய்யாமல் கடும் சொற்களை கொடுத்து சீறுகிறான் அப்படின்ட்டு பார்க்கிறோம். இந்த கடும் சொற்கள் கோபத்தை உருவாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தாவீது கோபத்தின் நிமித்தமாய் அவனை அழிப்பதற்காக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் நாபாலின் மனைவி அபிகாயிலோ மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை ஆற்றும் என்று சொன்னது போல இந்த சூழ்நிலையை தன் வேலைக்காரன் மூலமாய் அறிந்து கொண்ட அபிகாயில் இந்த பிரச்சனையை, இந்த கோபத்தை தனது மெதுவான பிரதியுத்திரத்தினால் அவள் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். 400 பேர் ஆயுதங்களோடு நாபாலை தாக்குவதற்கு வரும்போது இந்த அபிகாயில் 1 சாமுவேல் 25:28 பார்க்கிறோம், அடியாளின் பாதகத்தை மன்னியும் என்று தாவீதிடம் கேட்கிறாள். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் கேட்கிறாள்? மெதுவாக இந்த பிரச்சனையை கண்டு அவள் கலங்கவில்லை, ஐயோ தனது கணவனுக்கு ஆபத்து என்று வருந்தவில்லை. மெதுவாக அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அவள் செய்து முடிக்கிறாள் என்று பார்க்கிறோம். 200 ரொட்டி, 2 பெரிய ஜாடி நிறைய திராட்சை ரசம், 5 ஆடுகளின் இறைச்சி, 5 படி வறுத்த தானியம், 100 திராட்சை அடை, 200 அத்திப்பழ அடை, இதையோடு ஒரு கழுதையில் ஏற்றி கொண்டு அவள் கழுதையிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி நாபால் பேசினதை மனதில் வைக்க வேண்டாம், அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லி அடியாளின் பாதகத்தை மன்னியும் என்று மெதுவாக அவளிடம் சொல்கிறார். உக்கிரத்தோடு இருந்த அந்த தாவீது இது நிமித்தமாய் அவர் தனது கோபத்தை விட்டு மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், அந்த கலவரமான சூழ்நிலையில் அமைதியையும் சமாதானத்தையும் இந்த அபிகாயிலின் மெதுவான வார்த்தைகள் கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். பழிக்கு பழியாக ஒரு கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அபிகாயிலின் மெதுவான வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எத்தனையோ பிரச்சனைகள் கடும் சொற்களால் ஏற்படுகிறது. குடும்பத்தில் விவாகரத்து, இன்னுமாய் குடும்பத்தில் பிரிவினைகள், உறவுகளிடையே விரிசல்கள், இது எல்லாம் கடும் சொற்களால் ஏற்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த அபிகாயில் இருக்க வேண்டும். இந்த அபிகாயிலை போல மெதுவான பிரதியுத்திரம் சொல்லும்போது நிச்சயம் அந்த குடும்பத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும். இந்த நாட்களில் கிடைப்பதற்கு அரியதாக இருப்பது இந்த அமைதி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நாம் இந்த அபிகாயிலை போல மெதுவான பிரதியுத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு அமைதியும் சமாதானமும் மன்னிக்கும் சிந்தனைகளும் தானாகவே நமக்குள் வந்துவிடும். கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்கும், கலகத்தை உண்டாக்கும், பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்கும். இந்த கடும் சொற்கள் நிமித்தமாய் அநேக சிறை கைதிகளிடம் போய் கேட்டால் அவசரத்தில் அவர்கள் பேசின வார்த்தையினால் நான் கொலை செய்து விட்டேன் என்று அநேக சிறை கைதிகளின் வாயிலிருந்து வரும் வார்த்தை அதுவாக இருக்கும். கோபத்தினால், அவங்கள் பேசிய பேச்சினால் நான் கொலை செய்து விட்டேன் என்று கூறுவார்கள். அதே சமயம் மெதுவான சொற்கள் அமைதியை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது, பாவத்தை தடுக்கிறதா இருக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் பலர் உண்டு. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் மெதுவான வார்த்தைகளாய், ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாய் மற்றவர்களை தேற்றும் போது நாம் சிறந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் மாற முடியும் என்பது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும், அதே சமயம் மெதுவானதாக காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா. ஆண்டவரே, அநேக நேரத்தில் எங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே கோபத்தை கொப்பளிக்கும் வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடுகிறோம். அதனால் அநேக குடும்பங்களில் ஆண்டவரே சச்சரவுகளும் சண்டைகளும் மிகுந்து காணப்படுகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே,
இப்படிப்பட்ட கடும் சொற்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்திருமாப்பா. மெதுவான வார்த்தைகள் பேசி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்தவும் அமைதிப்படுத்தவும் சமாதானத்துடன் குடும்பத்தை நடத்தி செல்லவும் தக்கதாய் இந்த அபிகாயிலை போல நல்ல கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன்.